நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் பிக்சர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியான பிக்சரை கொடுத்து குழுவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிர் குழுவுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோவை ஜாயின் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்தால் நாம் எப்படி ஈஸியாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஆக்ஷனும் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் தனித்தனியாக இருக்க பிக்சரை ஜாயின் பண்ணி வச்சுட்டு தான் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா? இன்னொன்று, ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க, அனுப்பிட்டு என்னை எடிட் பண்ணி தர சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர், ஒரு சில பேர் எல்லாருக்கும் ஒரு ஒரு டவுட் இருக்கும், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய என்ன இதில் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லிடுவேன். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு அனுப்பி நான் எடிட் பண்ணி தரணும்னு அப்படி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா என்னால் முடியாது. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் லோன் பார்த்திங்கன்னா எனக்கு மாதம் 12,500 கட்டணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 தான். நான் வந்து காலையில் 9 மணிக்கு போகிறேன்னா நைட்டு 7 மணி வரைக்கும் என்ன கடையில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறேன், ஓகேங்களா? அந்த கடையில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். நீங்களே நினச்சி பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரே ஆளால் எப்படி கம்ப்யூட்டரில் உட்கார முடியும்? 7 மணிக்கு வந்துட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா மற்ற ஒர்க்கு வேறு ஒர்க்கு பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். அதை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் டியூட்டோரியல் போட்டு தான் நான் பார்த்திங்கன்னா தூங்குவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னால் என்னுடைய அந்த லோனுக்குள்ள இதை பார்த்திங்கன்னா என்னால் கட்ட முடியும். இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புங்க, அதை வந்து எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். தப்பாக எடுத்துக்க வேணாம், ஓகேங்களா? ஒரு சில பேர் கேட்டு நான் வந்து சொன்னோம், நான் பண்ணித்தர முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோபம் வருது. பட் உங்கள் கோபம் நியாயமானது தான், ஆனால் பார்த்தீங்கன்னா என்னாலுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்கிற பிரச்சனை இது தான், நான் இன்னும் 6 வருஷத்துக்கு கட்டணும் லோனு. நான் லோன் கட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியலை. இது வந்து ஒரு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஃபைல் ஓப்பன் பண்ணால் வராது, ஃபோட்டோஷாப்பில் திடீர்னு ஃபோட்டோஷாப்பில் ஏதாட்டும் ஒரு எரர் வரும், இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி எல்லோரும் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரம்பித்தேன், ஓகேங்களா? மற்றபடி இதில் காசு சம்பாதிக்கணும் அந்த எண்ணம்லாம் எனக்கு அது கூட எனக்கு தெரியலை. போன வாட்டி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே, போன சேனல் பார்த்திங்கன்னா 14,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிட்டாங்க அந்த சேனலை. அது வந்து அதுக்கடுத்து வரவே வராதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல்லையும் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சேவை அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, ஓகேங்களா? ஏன்னா என்னோடய நிலமை இது தான். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போது நாம் வந்து ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஜோடி ஃபோட்டோ அப்படிங்கிறது இது ரெண்டும் எப்படின்னா ஸ்கேன் பண்ண பிக்சர், ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கு ஸ்கேனரில் வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா பிக்சரை ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள், ரொம்ப எளிமையாக நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பிக்சருக்கு இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கண்ட்ரோல் ஜே அப்படி கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் வந்துடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவங்க பிக்சர், இவங்க பிக்சருக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இவங்க இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமா, இப்போ பாருங்கள் இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் ஜே கொடுத்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு எரர் வரும். எரர் விழுதா? இந்த எரர் எதுக்குன்னா செலெக்ஷன் பேக்ரவுண்டில் இருக்கணும். இப்போ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே. இப்போ பாருங்கள் ரெண்டு பிக்சரும் நம்மளுக்கு கட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு ஒரு நல்ல சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன், எப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு சாலிட் கலர் போட்டுக்கலாம். சாலிட் கலரில் பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ளூ வைக்காமல் நான் என்ன பண்ணுறேன்னா இவரோட ப்ளூவை செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பிளெயினான ஒரு ப்ளூ தான், ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளூவை மாற்றிக்கிறேன். இந்த ப்ளூ வச்சுட்டா நல்லாயிருக்கும் பாஸ்போர்ட் பிக்சர் பார்க்குறதுக்கு. இப்போ இவங்க லேயரை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். இந்த லேயர் பேனல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த பிக்சரை எப்படி கட் பண்ணுறதுன்னா இந்த மேஜிக் வான் டூல் இருக்குது பார்த்திங்களா, இந்த டூல் எடுத்துக்கிறேன். டூல் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இவர் பிக்சரை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க பிக்சருக்கு இந்த ஒரு கிளிக் பண்ண இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். பிளெயின் கலராக இருந்தால் நாம் இந்த டூலை வச்சு ஃபோட்டோவை கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கலாம், அவுட்ரு கிளிக் ஆகும். பொறுமையாக பாருங்கள், ஒரு கிளிக் பண்ணால் உள்ளே கிளிக் ஆகுதா? அதே ஷிஃப்ட் பட்டன் கீபோர்டில் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்டரில் ஒரு கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி செலெக்ஷன் அவுட்டரில் போயிடும். இப்போ இந்த ஒரு இடம் தான் இருக்கா, அதை என்ன பண்ணுங்கள், இந்த லேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்றலாம். நீங்கள் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கமும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 1 கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? டெலீட் கொடுத்துட்டோம்னா இந்த பிக்சர் எனக்கு அழகாக கட் ஆகிடும், ஓகே. இப்போ இவங்களுக்கு இந்த பிக்சரையும் நான் பண்ணுறேன், அதே போல் இந்த மேஜிக் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா போடுறேன். பட் இவங்க பிக்சர் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் இவங்க பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேஜிக் கண்ட்ரோல் போடுறேன்.
அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு கிளிக் பண்ணுறேன். அவுட்டரில் கிளிக் பண்ணிவிட்டேன். இன்னும் இந்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குதுங்களா, இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த லேசர் டூல் எடுத்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு மார்க்கிங், இந்த பக்கமும் அதேமாதிரி ஒரு மார்க்கிங். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம பண்ணிடலாம். அது போக பார்த்திங்கன்னா லேடிஸ், நீங்கள் லேடிஸ் பிக்சர் எதாவது இந்த மாதிரி மேஜிக் வாண்ட் டூல் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த இடத்துல கம்மல் வந்து கட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா, சில நேரங்களில் என்ன ஆகுனா இந்த மாதிரி கம்மல்லாம் கட் ஆயிரும், நம்ம அதை பார்க்காம விட்டுருவோம், பிக்சரில் வந்து சொதப்பிடும். இப்போ டெலீட் கொடுத்தோம்னா இவங்களுக்கும் அந்த அவுட்ரு டெலீட் ஆகிடுச்சு. இது ஃபெதர் கொடுக்கணும், ஃபெதர் வந்து நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த ஒரு இடத்துல சொதப்புது பாருங்கள், இதை என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்ருலாம். அவ்வளோதான், ஃபெதர் ஒரு ஒன்று கொடுத்துட்டு டெலீட். இப்போ ரெண்டு பிக்சர் எனக்கு ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், பிக்சரை வந்து நம்ம சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இவர் பிக்சரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எல் லெவல்லே பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிடலாம். இந்த மிட்டோன்றதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்புறம் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் நான் கட்டி வச்சுக்கிறேன். ஃபேஸ் நல்லா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இவ்வளோதான் சிம்பிளான ஒரு கரெக்ஷன் தான். அப்புறம் இவங்களுக்கும் அதே போல் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எல் லெவல் கொடுக்குறேன், சின்ன ஒரு ஹைலைட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிட்டோனு, அப்புறம் இந்த ஷேடோ, இவ்வளோதான். பார்த்திங்களா, லெவல்ஸ்லேயே நாம் வந்து கரெக்ஷன் நல்லா பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஒயிட் இருக்கா, அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள், இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் போடுங்க, இந்த மாதிரி காட்டும். அப்புறம் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். இவ்வளோதான். இப்போது எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வரணும், அவங்களோட ஷோல்டர் இப்படி ஃப்ரெண்டில் இருக்கணும், இப்படி தான் நாம் வச்சு எடிட் பண்ணணும். சரிங்களா, அவங்க ஷோல்டர் பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்டில் இருக்கணும். இப்போ இவங்க ஷோல்டர் ஃப்ரெண்டில் வச்சுட்டேன். இதுக்கப்புறமா எப்படின்னு பாருங்கள், இவங்க ரெண்டு பேர் ஃபேஸும் ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து சரி பண்ணணும். இப்போது இவரோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கா, இவங்க ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலான்னா ஷிஃப்ட் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டூல் வச்சு இப்படி சுருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இவர் ஃபேஸுக்கு இவங்களுக்குள்ளது ஈவனாக இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோதான். ஆனால் இந்த ஷோல்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லேடிஸோட ஷோல்டரை தான் ஃப்ரண்டில் வைக்கணும். சரிங்களா, இந்த பக்கம் கூட இப்படி கூட வச்சு நம்ம பண்ணலாம், இப்படி வச்சும் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு விட்டுடலாம். இது போக வேறு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வளோ தான், வேறு எதுவுமே நம்ம பண்ண வேணாம். கிராப் பண்ண போகிறேன் எப்படின்னு பாருங்கள், கிராப் டூல் எடுத்து 4.5 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், ரெசொல்யூஷன் வந்து 600 வச்சுக்கிறேன், நான் இப்போது 600 வைப்பேன். அதனால் இது பாஸ்போர்ட்டுக்கான அளவு, பாஸ்போர்ட்டுக்கான அளவை மாற்றி கொடுத்துருக்கோம். ஹைட்டு தான் நாம் 4.5 வைப்போம். இது ரெண்டு பேர் ஜோடி போட்டவங்கனால வித்து வந்து 4.5 ஹைட்டு 3.5 வச்சுருக்கோம். இப்போ அப்படியே கிராப் பண்ணிடலாம். நல்லா பாருங்கள், இந்த கிராப்பிங் ஏரியாக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பிக்சர். இப்போ இதில் வந்து மேலே இவ்வளோ இடம் கிடக்கு, இதை என்ன பண்ணலாம், இன்னும் கூட கொஞ்சம் விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி விரிச்சிட்டு கொஞ்சம் கீழே இறக்கினா இறக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், இவரோட பிக்சரும் இவங்களோட பிக்சரும் ஈவனாக தெரியுத மாதிரி இருக்கும், ரெண்டுமே நல்லா ஈவனாக தெரியுத மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இவங்களுக்கு லென்த்தாக இருக்குது, இவருக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதில் வந்து ஷேட் இல்லை, அது வந்து நம்ம ரெண்டாவது எடிட் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணுறது எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, இவரும் நல்லா தெரியணும், இவங்களும் நல்லா தெரியணும், அதை மாதிரி ரெண்டு பேரும் நல்லா தெரிகிற மாதிரிக்கு நம்ம கிராப் பண்ணணும். அதுக்காக ஒருத்தவங்களை எப்படி பாதியும் ஒருத்தவங்களை ஃபுல்லாகவும் கிராப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் கிராப் பண்ணிக்கிடுங்க, ரெண்டு பேரும் தெரியணும், அதுக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணுங்கள். இப்போது என்டர் கொடுக்குறேன், கிராப் ஆயிடுச்சா. இவரோட ஷேர்ட் வந்து கொஞ்சம் கீழே வரணும், அதுக்கு ரெக்டாங்குலர் மார்க் டூல் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூல் எடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கேட்கும். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டோம்னா ஷர்ட்டு ஃபுல்லாக கீழே வந்துடுச்சு. இப்போது எனக்கு முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நாம் வந்து ஆக்ஷன் ப்ளே பண்ணனா ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஜோடி ஃபோட்டோ. இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கிங் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், நான் வந்து இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈ கொடுத்தா மெர்ஜ் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன், நான் 6x4 600 ரிசல்யூஷன் வச்சுட்டேன்னா கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த பிக்சரை வந்து இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்சோம்னா 3 பிக்சர் தான் வரும், அதுபோக கீழே 3 தான் வரும். எப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் பிக்சர் எப்படி வைப்போமோ அதேமாதிரி கண்ட்ரோல் டி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட் கிளிக் பண்ணி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கள், இப்படி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி வந்துருச்சா, இப்படி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு காப்பி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பிரிண்டிங் விட்டுக்கலாம். இப்போ 4 காப்பி எடுத்து வச்சிட்டேன், 4 மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அலைன்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த அலைன்மெண்ட் பண்ணுறேன், அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பிக்சர்ஸை சுருக்கிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா 4 லேயரும் ஒரே போல் மெர்ஜ் ஆயிரும், அதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்து இங்கே வச்சிடலாம். ஒரு காப்பி
திரும்பவும் கண்ட்ரோல் ஈ கொடுத்தோம்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவனாயிரும். கீழே வந்து என்ன பண்ணலாம், அந்த எஃபெக்ட்ஸில் ஸ்டோக் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா ஒரு பிளாக் கலரில் பார்டர் நம்ம வச்சுக்கலாம். இந்த அவுட் சைடுன்றத இன்சைடு செலக்ட் பண்ணுங்கள். கலர் வந்து கருப்பு கலர் வைங்க. வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட்டு அழகாக ரெடி ஆகிடும். எதுக்காக இந்த பார்டர் போட்டோம்னா, இவங்க ஷர்ட் ஒயிட்டு இந்த பேக்ரவுண்டும் ஒயிட்டு ரெண்டும் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகாது. இப்போ பாருங்கள், இது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இதுக்காக தான் இந்த ஸ்டோக். இப்போ இதுக்கு ஆக்ஷன் கூட நம்ம தயார் பண்ணனா தயார் பண்ணிக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் பிக்சர்னு வச்சுங்களேன். நான் கிராப் பண்ண சைஸ் எவ்வளவு, 4.5 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், 600 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த F9 கிளிக் பண்ணி ஆக்ஷன் பேனல் எடுத்துக்கிறேன். ஒரு நியூ ஃபோல்டர் ஜாயின் ஃபோட்டோன்னு கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு ஆக்ஷன் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்ஷனை ப்ளே பண்ணணும். எப்படின்னு பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். 600 ரெசல்யூஷன் வச்சுருக்கேனா அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணணும். இப்போது இதை கிளிக் பண்ணி ஜோடி நேம் கொடுத்துட்டு கலர் ஏதாட்டும் ஒரு கலர் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். இந்த கலர் ஏதாட்டும் ஒரு கலர் கொடுத்துட்டு ஓகே ரெக்கார்டு கொடுக்குறேன். ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருச்சா. இப்போ என்ன பண்ணணும், மூவ் டூல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த பிக்சர் தான் இருக்குது செலெக்ஷனில், இங்கே பாருங்கள். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி இங்கே ரெக்கார்டாகுதான். அப்புறம் ஃபைல் அதில் நியூ நியூ கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணலாம், இந்த 6 வித்து 6 ஹைட்டு 4 அது போக பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் எவ்வளோன்னா ஒரு 600 கொடுத்துட்டு ஓகே. இப்போ கண்ட்ரோல் வி அது போக பார்த்திங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணணும். கண்ட்ரோல் டி போட்டோம்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் வரும். ரைட் கிளிக், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த பாக்ஸை கூட கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ டூப்ளிகேட் காப்பி பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் காப்பி ஒரு காப்பி எடுத்து இங்கே வைக்கிறேன். ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி சைடில் எழுத்திங்கன்னா டூப்ளிகேட் வரும். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே ஸ்ட்ரைட் லைன் வரும். ஓகேங்களா, ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஷிஃப்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வரும். இப்போ நாளையும் என்ன பண்ணலான்னா சங்கிலி போட்டுட்டு இந்த அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். அது போக கொஞ்சம் சுருக்கணும் சின்னதாக, ஏன்னா அவுட்ரு வந்து கட் ஆகக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளதுலேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு என்டர் கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா மெர்ஜ் ஆகும். அது போக கீழே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதையும் கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக ஒரு லேயராக வந்துடும். வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எஃப் அப்படின்றத கிளிக் பண்ணி ஸ்டோக் வந்து அந்த பிளாக் கலரில் இந்த இன்சைட் பொசிஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து பிளாக் கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஆக்ஷன் ரெடியாக இருக்குது. இந்த மோடில் போய் பட்டன் மோடு கொடுக்கலாம். இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஆக்ஷனை ப்ளே பண்ணும்போது எப்படின்னா இப்படியே வச்சு ப்ளே பண்ணுங்கள். இந்த ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணணும். கிராப் பண்ணுறதுக்கான சைஸ் என்ன, 4.5 சென்டிமீட்டர், ஹைட்டு 3.5 சென்டிமீட்டர், 600 ரெசல்யூஷன் வச்சு இந்த மாதிரி கிராப் பண்ணி ஒரே லேயராக வச்சுட்டு இந்த ஆக்ஷன் அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக அடுக்கி கொடுத்துரும். ஒருவேளை இதை ரொட்டேட் பண்ணனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இமேஜில் போய் ரொட்டேட்டில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் பிரிண்ட் விடலாம். ஜோடி ஃபோட்டோ ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த ஆக்ஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து தேவைன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.